வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 17th ஆகஸ்ட். இந்து ரிடல் செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். பிக் கோல்ஸ், அதாவது இந்த ஆர்டிகலோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி 7th இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச். ஸோ நரேந்திர மோடி கொடுக்குற கன்சிகூட்டிவாக கொடுக்குற 7th இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச், ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஸ்பீச் ஆன் த 74th இண்டிபெண்டன்ஸ் டே, ஹிஸ் 7th கன்சிகூட்டிவ் ஒன் ஆன் சாட்டர்டே, சாட் டு ரீஅஷ்யூர் த நேஷன் ஆன் த ட்வின் சேலஞ்சஸ் ஆஃப் த COVID-19 பேண்டமிக் அண்ட் எக்ஸ்டர்னல் அக்ரஷன். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து 74th இண்டிபெண்டன்ஸ் டேயில் வந்து, அது தொடர்ந்து வந்து 7வது முறையாக வந்து சுதந்திர தின விழாவில் வந்து அவர் வந்து பேசுகிறாரு. ஸோ அது அந்த ஸ்பீச் மூலிமா என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த COVID-19 பேண்டமிக்கையும் எக்ஸ்டர்னல் அக்ரஷன், அதாவது வந்து சைனா பிரச்சனை, இந்த பார்டர் மேட்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து இந்தியா எப்படி எதிர்கொள்ளுது அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. He has always used his rhetorical skills to foreground concerns that have traditionally not been considered worthy of a prime minister's personal attention. So, அவர் வந்து ஆர்டாரிக்கல் ஸ்கில்ஸ், அதாவது வந்து அந்த பேச்சு திறமை இல்லை வாக்கு வன்மை அப்படின்னு சொல்லலாம் தான். ஸோ ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாக்கு வன்மையில் வந்து அவங்க வந்து அவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வாக்கு வன்மையை வந்து நல்ல விதமாக பயன்படுத்தி மக்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களையும் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. த வெரி ஃபேக்ட் தட் ஹீ மென்ஷன் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் வில் என்கரேஜ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் டு பி மோர் அட்டன்டிவ் டு த இஷ்யூ அண்ட் கிரியேட் மோர் அவேர்னஸ். ஸோ அவர் வந்து அந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த விஷயத்தில் வந்து எவ்வளோ சுகாதாரமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பீச்சில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இன்னும் வந்து ஒரு தூண்டுதலாக இருக்கும், அவங்க வந்து இந்த பிரச்சனையில் வந்து எவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கணும், மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த ஸ்பீச் மூலிமா வந்து அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு தூண்டுதலை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. சானிடேஷன் அண்ட் ஆக்சஸ் டு ட்ரிங்கிங் வாட்டர் ஹேவ் பின் இஷ்யூஸ் டியர் டு மிஸ்டர் மோடி சாட் அண்ட் த ஸ்பீச் ரிஃப்ளெக்டட் தட். ஸோ சுகாதாரத்தையும் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து குடிதண்ணீர் தண்ணீரை வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து முக்கியமாக வந்து நரேந்திர மோடி வந்து நினைக்கிறாரு. ஸோ அது வந்து இந்த பேச்சிலேயே வந்து தெரிஞ்சுது, தெளிவாக தெரிஞ்சுது அப்படிங்கிறாங்க. த ஜல் ஜீவன் மிஷன் தட் சீக்ஸ் டு ப்ரொவைட் பைப் ட்ரிங்கிங் வாட்டர் டு எவ்ரி ஹோம் அலாங் வித் த எக்ஸ்பேண்டிங் நெட்ஒர்க்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த இன்டர்நெட் பேங்கிங் அண்ட் குக்கிங் கேஸ் வில் எக்யூப் இந்தியா டு ரைஸ் ஹையர். ஸோ ஜல் ஜீவன் மிஷன், அதில் தான் வந்து எல்லாத்துக்குமே எல்லா வீடுகளுக்குமே வந்து கண்டிப்பாக குடிதண்ணீர் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஜல் ஜீவன் மிஷன். ஸோ அதோட எல்லாருக்குமே வந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்கணும், அப்புறம் இன்டர்நெட்டு பேங்கிங்கு குக்கிங் கேஸ் எல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவர் வந்து போராடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து இந்தியா வந்து இன்னும் ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறாங்க. ஸ்லோகன் சச் அஸ் செல்ஃப் ரிலையன்ஸ், வோக்கல் ஃபார் லோக்கல், மேக் இன் இண்டியா டு மேக் ஃபார் த வேர்ல்ட் ஆர் ஜஸ்ட் ஓல்ட் ரெட்டாரிக் ஃபார் அ நியூ ஒகேஷன், பட் த ரீஐட்ரேஷன் குட் ஸ்பர் த ஸ்டேட் அப்பாரட்டஸ் இன் டு ஆக்ஷன் பிசைட்ஸ் கேல்வனைசிங் ஒப்பீனியன். ஸோ கேல்வனைசிங் அப்படின்னா தூண்டுறது அப்படின்னு சொல்லணும்னா தான். ஸோ அவர் வந்து எப்பவுமே செல்ஃப் ரிலையன்ஸ், அதாவது வந்து தங்களை தாங்களே நம்பி இருக்கிறது, அப்புறம் வோக்கல் ஃபார் லோக்கல், அதாவது வந்து லோக்கலில் இருக்கிற அந்த இவங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும், அப்புறம் வந்து மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரெட்டாரிக் அப்படின்னா வாக்கு வன்மை அப்படின்னு சொல்லணும் தான். ஸோ ஒரு ஸ்பீச்சுக்காக ஒரு வாக்கு வன்மையோட எல்லா அந்த ஃபங்க்ஷன்ஸில் மட்டும் இது சொல்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறதுனால மாநிலங்களுக்கும் வந்து இது வந்து அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும், அதாவது ஒரு தூண்டுதலாக மட்டும் இருக்காமல் நடைமுறைக்கு வந்து கூடிசீகர் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ஒரு உந்து சக்தியாக ஒரு தூண்டுதலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. மிஸ்டர் மோடி ஹேஸ் பீன் அன் எக்ஸப்ஷனல் யூசர் ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ் டே பல்பிட் டு அவுட்லைன் ப்ரியாரிட்டிஸ் அண்ட் டிசர்வ்ஸ் கிரெடிட் ஃபார் இட். ஸோ பல்பிட் அப்படின்னா ஒரு மேடை அப்படின்னு சொல்லும்போது தான். ஸோ மிஸ்டர் மோடி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அந்த மேடையை வந்து கரெக்டான இதில் வந்து உபயோகித்து அவரோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறாரு. ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து டிசர்வ்ஸ் கிரெடிட் ஃபார் இட், அதாவது வந்து அவர் வந்து அந்த சொல்கிற அந்த வாக்கியங்களுக்கும் வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து காமிக்கிறாரு, அதாவது அந்த மேடையை வந்து கரெக்டானதில் வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. வைல் செலிப்ரேட்டிங் த நேஷன்ஸ் மைல் ஸ்டோன் த மேசிவ் சேலஞ்சஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் மஸ்ட் நாட் பி கிளாஸ் ஜோவர். ஸோ கிளாஸ் ஜோவர் அப்படின்னா புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது தான். ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் டே மூலிமா வந்து நம்ம வந்து ஒரு மைல் ஸ்டோனை வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா சேலஞ்சஸ், இன்னும் சவால்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, அதாவது வந்து கவர்னன்ஸ், அதாவது வந்து அந்த ஆளுமை திறன், அப்புறம் வந்து அரசை வந்து எப்படி நடத்துறது இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்து முன்னேற்றம், இந்த விஷயங்களையும் வந்து நம்ம வந்து புறக்கணிக்கக்கூடாது, அதுலேயும் வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. அனௌன்சிங் நியூ ஸ்கீம்ஸ் தட் டு நாட் ரிசால்வ் பட் கேமஃப்ளாக் தீஸ் சேலஞ்சஸ் ஆஃப் லிட்டில் ஹெல்ப். ஸோ கேமஃப்ளாக் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு
மேற்போர்வை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். அதாவது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு அடையாளத்துக்கு கேமஃப்ளாக் அப்படின்னா அந்த மிலிட்ரி அந்த ட்ரெஸ்ஸெலாம் வந்து மேலே போத்திக்கிட்டு இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அதை தான் வந்து கேமஃப்ளாக் அப்படிங்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு வெளி தோற்றம் மட்டும் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ இந்த மாதிரி நியூ ஸ்கீம்ஸ் மூலியம் நிறையா இந்த மாதிரி புது புது திட்டங்களை வந்து அறிவிக்கிறது மட்டும் விஷயம் கிடையாது, அதை வந்து நடைமுறைக்கும் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேச்சு திறமையால் அந்த புது புது திட்டங்கள் மூலியமாக, அதாவது செயல்முறைக்கு வராமல் ஜஸ்ட்டு ஒரு வெளித்தோட்டத்துக்காக மட்டும் இந்த விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, அதை வந்து நடைமுறைக்கும் கொண்டு வந்தால் தான் இந்த இந்த சவால்களை வந்து நம்ம வந்து எதிர்கொள்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. The PM promised to bring a revolution as the National Digital Health Mission, which will give every Indian a digital health ID that links up all her medical records. So, PM வந்து ஒரு ஒரு ரெவல்யூஷனே கொண்டு வர போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எதன் மூலிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் மூலிமா. ஸோ அதன் மூலிமா எல்லாத்துக்குமே வந்து டிஜிட்டல் ஹெல்த் ஐடி கார்டு கொடுக்கப்படும். அதன் மூலிமா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன மருத்துவம் வந்து பார்த்துருக்காங்க, என்னென்ன பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான ரெக்கார்ட்ஸும் அதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. But the real issue is the abject lack of primary health facilities in much of India. So, abject அப்படினா ஒரு பரிதாபகரமான நிலைமை அப்படின்னு சொல்லணும் தான். ஆனால் முக்கியமாக இருக்கிற சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரிதாபகரமான நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்தியாவில் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த மாதிரி ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், ப்ரைமரி ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், அதாவது வந்து ஆரம்ப சுகாதார மையம் கூட இல்லாமல் வந்து நிறையா இடங்கள் வந்து இந்தியாவில் இன்னும் இருக்குது அப்படிங்கிறாங்க. Digitalization is welcome but is no substitute for inadequate human resources and infrastructure in the health sector. So, digitalization, அதாவது இந்த நேஷனல் ஹெல்த் மிஷன் மூலிமா எல்லாருக்கும் வந்து அந்த ஹெல்த் ஐடி கார்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அது வந்து அந்த மக்களுக்கு தேவைப்படுற அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தால் தானே வந்து அது வந்து முக்கியமாக இருக்கும். அது முதல்ல இருந்தால் தான் இந்த டிஜிட்டல் ஐடி கார்டெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த தேவைப்படுற அந்த ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டுமான பணி, ஸோ அந்த தேவைப்படுற அந்த ஹாஸ்பிட்டல், அதுக்கு தேவைப்படுற அந்த ஆட்கள்லாம் முதல்ல இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த டிஜிட்டலைசேஷன் வந்து ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. மிஸ்டர் மோடி ஆல்சோ ரீஐட்ரேட் இஸ் விஷன் ஃபார் இந்தியா இன் ரிலேஷன் டு த வேர்ல்ட், எ டைட்ரோ வாக் ஆஃப் ப்ரமோட்டிங் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் ஆன் த ஒன் ஹேண்ட் அண்ட் சீக்கிங் குளோபல் பார்ட்னர்ஷிப்ஸ் ஆன் த அதர். ஸோ ரீஐட்டேட் அப்படின்னா திரும்ப சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க தான். ஸோ மிஸ்டர் மோடி வந்து திரும்ப சொல்லியிருக்காரு, அதை வந்து இந்தியா வந்து உலக நாடுகள் கூட எந்த அளவுக்கு வந்து ஒரு நட்புறை வந்து மெயின்டைன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு டைட்ரோப், அதாவது வந்து ஒரு குறுகிய இதாக இருக்குது, அதாவது வந்து இம்போர்ட் பண்ணாமல், அதாவது வந்து இறக்குமதி பண்ணாமல் நம்மளே வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எப்படி வந்து உள்நாட்டிலே நம்ம எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து இப்போ கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதையும் வந்து கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உலக நாடுகள் கூட வந்து ஒரு நல்ல உறவை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா வந்து இன்கேஸ் அப்படி நம்ம வந்து இறக்குமதி பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த நாடுகள் வந்து இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோ அவங்க கூட ஒரு நல்ல உறவை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம உள்நாட்டிலே வந்து எல்லாமே தயாரிக்கிற ஒரு நிலைமைக்கும் வரணும். ஸோ அதுதான் வந்து டைட் ரோப் வாக் அப்படிங்கிறாங்க. த சேலஞ்சஸ் இன் மேனேஜிங் சச் அன் அப்ரோச் வேர் அப்பேரண்ட் வென் ஹி மென்ஷன் இந்தியா சக்ஸஸ் இன் அட்ராக்டிங் எஃப்டிஐ அண்ட் டாக்ட் அபவுட் செல்ஃப் ரிலையன்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் பிபிஸ் இன் த சேம் பிரத். ஸோ அதாவது இந்த மாதிரி அந்த டைட் ரோப் வாக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இம்போர்ட்டையும் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும், அதே மாதிரி அந்த உலக நாடுகள் கூட அந்த உறவையும் வந்து விட்டுறக்கூடாது. ஸோ ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து எஃப்டிஐ, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு வந்து இந்தியா வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து சொன்னார். அதே மாதிரி செல்ஃப் ரிலையன்ஸ், அதாவது நமக்கே வந்து நம்மளே வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த பிபிஇ கிட்ஸ், அதாவது வந்து ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ், அதை வந்து இந்தியாவே வந்து இப்போ வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது ரெண்டையுமே வந்து வெளிநாடுகளோட உதவி இல்லாமல் இம்போர்ட் பண்ணாமல் நம்மளே வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டையுமே சொல்லியிருக்காரு, முக்கியமாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. He did mention Vasudeva Kudumbakam, the world is one family, as India's guiding principle, but its characterization of its centuries-old interactions with other populations and cultures appeared more in line with his Hindutva politics than with the spirit of the freedom struggle. So, அவர் வந்து வசுதேவ குடும்பம், அதாவது வந்து உலகமே வந்து ஒரே குடும்பம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அதுதான் வந்து இந்தியாவோட ஒரு கொள்கையாக வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வந்து மற்ற ரிலீஜியனையோ இல்லை மற்ற பாப்புலேஷன்ஸ் அவங்களோட பாரம்பரியம் அவங்களோட
கல்ச்சர்ஸ் இதெல்லாம் வந்து அவர் வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அந்நியமாக தான் பார்க்குறாரு. அதாவது வந்து ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ், அதாவது வந்து ஹிந்துக்குள்ளே மட்டுமே வந்து அவர் வந்து மையப்படுத்தி எல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அதாவது உலகமே ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் மற்ற ரிலிஜன் இதெல்லாம் வந்து அவர் வந்து அவ்வளோவா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல, அவங்கள வந்து ஒரு அந்நியமாக தான் பார்க்குறாரு அப்படிங்கிறாங்க. The construction of the Ram Temple in Ayodhya now has the support of most political parties and is on the basis of a Supreme Court judgment, but its mention did not address concerns regarding what it portends for India's future. So, portends அப்படின்னா ஒரு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்ல தான். ஸோ இந்த ராம் டெம்பிள் அயோத்தியாவில் வந்து இந்த ராம் டெம்பிள் வந்து எல்லா கட்சிகளோட ஆதரவோடையும் சுப்ரீம் கோர்ட்டோட அந்த தீர்ப்பு மூலியமாக தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்பீச்சில் வந்து நரேந்திர மோடி இதன் மூலியமாக இந்த இது வந்து ஒரு அடையாளமாக, அதாவது வந்து இந்தியாவோட எதிர்காலத்துக்கு இது ஒரு எப்படி இது ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு மென்ஷனுமே பண்ணவே இல்லை அவரோட உரையில் அப்படிங்கிறாங்க. ஆம்பிஷியஸ் கலெக்டிவ் கோல்ஸ் கேன் இன்ஸ்பயர் அ கம்யூனிட்டி விச் மஸ்ட் பி இன்க்ரீசிங்லி இன்க்ளூசிவ் ஆஸ் இட் ப்ராக்ரஸஸ். ஸோ ஒரு நோக்கம், அதாவது வந்து கோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அடையக்கூடிய அந்த இலக்கை வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறதுனால வந்து ஒரு கம்யூனிட்டிக்கே வந்து அது வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணி எல்லாருமே வந்து முன்னேற்றம் அடைஞ்சால் மட்டும்தான் ஒரு அந்த கம்யூனிட்டியை வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து அடைய முடியும். இல்லை அப்படின்னா ஒருத்தர் வந்து கீழேருந்து ஒருத்தர் மேலேருந்து அப்படின்னா அது வந்து அந்த நாட்டுக்கு வந்து ஒரு முன்னேற்றமாக இருக்காது. ஸோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து முன்னேற்றம் அடைஞ்சால் மட்டும்தான் வந்து அது ஒரு நாடு முன்னேற்றத்துக்கான ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ட்ரைம்ஸ் தட் ஆர் நாட் ஈக்குவலி ஷேர்டு ஆர் நோ ட்ரைம்ஸ் அட் ஆல். ஸோ ஒரு வெற்றி வந்து எல்லாருமே வந்து ஈக்குவலாக வந்து ஒரு பகிர்ந்துக்கிட்டால் தான் வந்து அது ஒரு ஒரு உண்மையான வெற்றியாக வந்து கருத முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து வெற்றியாகவே கருதப்படாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல் செலிப்ரேட்டிங் மைல்ஸ்டோன் இந்தியா மஸ்ட் நாட் லூஸ் சைட் ஆஃப் கவர்னன்ஸ் சேலஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி மைல்ஸ்டோன்ஸை வந்து இந்தியா 74th இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், இந்தியா வந்து நம்ம வந்து இப்போதைக்கு எதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் லேக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் சேலஞ்சஸ், அதாவது வந்து அந்த அரசு வந்து எந்த அளவுக்கு வந்து நிறைய அரசுக்கு வந்து நிறையா வந்து சவால்கள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து புறக்கணிச்சிடக்கூடாது, ஒதுக்கி வச்சிடக்கூடாது. ஸோ அதுலேயும் வந்து என்ன வந்து இந்த மைல்ஸ்டோன்ஸை செலிப்ரேட் பண்ணுற சமயத்துலேயும் கொண்டாடுற சமயத்துலேயும் அதுலேயும் வந்து நம்ம கவனம் செலுத்தி ஒரு முன்னேற்ற பாதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த செகண்ட் எடிட்டோரியல். ஸோ இதான் இந்த வேர்ட்ஸ் வித் தமிழ் மொழியோட இருக்குது. ஸோ கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் வேர்ட்ஸ் வித் தமிழ் மொழியோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.